பழைய தேய்ந்து போன ரெக்கார்டை மீண்டும் இசைக்க துவங்கி உள்ளார் இந்திய பிரதமர் மோடி. தேர்தல் வரும் பின்னே வெறுப்புரை வரும் முன்னே என்பது RSS பாஜக பரிவாரங்களின் தேர்தல் பிரச்சார பரப்புரைகளின் அடையாளமாகிவிட்டது. இதனை துவக்கி வைப்பது மூலவரான பிரதமர் நரேந்திர மோடியே. கடந்த மக்களவை தேர்தலின் போது நடந்து கொண்டதை போலவே இப்போது மோடி ஊடுருவக்காரர்கள், நிலத்தை பறிப்பவர்கள், பெண்களுக்கு எதிரானவர்கள் என்றே முஸ்லிம்களை பெயர் குறிப்பிடாமல் அவதூறு பொழிந்திருக்கிறார். தற்போது தேர்தல் நடைபெறும் ஜம்மு காஷ்மீரில், ஹரியானா மாநிலங்களில் நேரடி பிரச்சாரத்தில் இறங்கவில்லை மோடி. இனிமேல் வரவிருக்கும் ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, டெல்லி தேர்தல்களை மனதில் கொண்டே ஜாம்செட்பூரில் தங்களது வழக்கமான வெறுப்புரையை தொடங்கியிருக்கிறார். வங்க தேசத்தினர் ரோஹிங்கியாக்கள் ஊடுருவால் ஜார்க்கண்டின் சந்தால் பார்கானஸ், கோலன் பிராந்தியங்களின் மக்கள் தொகை ரீதியிலான மாற்றம் வேகமாக நிகழ்ந்து வருகிறது என்றும், பழங்குடியினரின் எண்ணிக்கை சரிவை சந்தித்துள்ளது என்றும் புழுகியுள்ளார் மோடி. கடந்த மக்களவை தேர்தலிலேயே இவர்களது இத்தகைய வெறுப்பு பேச்சுக்கு நாட்டு மக்கள் சரியான பதிலளித்தனர். ஏற்கனவே இருந்த MPக்களின் எண்ணிக்கையை குறைத்து தனி பெரும்பான்மையை இழக்க செய்தனர். ஆயினும் நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தனர் என்று மீண்டும் மீண்டும் கூறி சமாளிக்கிறார் மோடி. அது மட்டுமன்றி சிறப்பு திட்டங்கள் மூலமாக பழங்குடின இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்துள்ளதாக கதை அளந்து விட்டுள்ளார். பழங்குடி மக்களுக்கு நில உரிமையை உறுதி செய்யும் வன உரிமை சட்டத்தை நீர்த்து போக செய்யும் திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களின் வாழ்க்கையை இருளாக்கிவிட்டது ஒன்றிய பாஜக அரசு. அதே நேரத்தில் அவர்களது கார்ப்பரேட் நண்பர்களுக்கு சுரங்கம் தோண்ட அனுமதிப்பதற்காக சுற்றுச்சூழல் வன சட்டத்தை சாதகமாக திருத்தியது. இப்படியாக பழங்குடி மக்களின் வாழ்வில் மண்ணெள்ளி போட்டுவிட்டு கல்வி வேலைவாய்ப்பை உறுதி செய்துள்ளதாக தம்பட்டம் அடிக்கிறார் மோடி. அவருக்கு அம்மாநில மக்கள் தக்க பதிலடி தருவது உறுதி. வெறுப்பையே விதைத்து வெறுப்பையே அறுவடை செய்திட துடிக்கும் பாஜகவுக்கு பிரதமர் என்னும் பதவியின் வெறுப்பை மறைத்து வெறுப்புரையாற்றும் மோடிக்கு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் மக்கள் தருவார்கள்.